ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஷப்தீனா. இன்றைக்கி நம்மளோட யூடியூப் சேனல், அதாவது ஷப்தீனா யூடியூப் சேனல் கிச்சனில் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு நபர் வீட்டுக்கு வந்திருக்கோம். அவங்க யாருன்னு கேட்டால் மிஸ்ஸஸ் மல்லிகா பாத்திதான். அவங்கள பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை, இந்த தமிழ்நாட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் அவங்கள பற்றி தெரியும். ஸோ அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். மேம் பார்க்க வந்திருக்கோம். மேம் வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், வணக்கம் தீனா. ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்தது. நல்லா இருக்கேன். வந்து ஒரு முக்கியமானவங்க எனக்கு வந்து ஜெயடிவில வந்து இப்போ ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து நான் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். மேம் வந்து ஒரு 20 வருஷமாக, அது மட்டும் இல்லாமல் இவங்களை பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயம் இருக்குது. ஒரு 4 இயர்ஸாக யூடியூப்பில் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் ஒரு 30 books வந்து இன்றைக்கி ரெசிபிஸ் கொடுத்துட்டாங்க. அவங்க வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச ரெசிபி இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல், அதாவது ஷப்தீனா யூடியூப் சேனலில் வந்து பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்கள ஃபஸ்ட்டு விஷ் பண்ணிடலாம். தேங்க்யூ மேம். ஓகே ஓகே, தேங்க்யூ. என்ன மேம் சொல்லுங்கள்? ஆக்சுவலி இன்றைக்கி வந்து சத்து மாவு யூஸ் பண்ணிட்டு ஒரு அல்வா பண்ணிக்காங்க. சத்து மாவுங்கிறப்ப இது வந்து ரெகுலர் சத்து மாவு கிடையாது. இது வந்து மில்லட்ஸும் இருக்குது, ரெட் ரைஸ் இருக்குது, வீட் இருக்குது, ஸ்ப்ரவுட் பண்ணது வறுத்தது அந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒரு சத்து மாவு இது. சூப்பர் மேம். இதுக்கு குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 கப் சத்து மாவு எடுத்து வச்சாக்கா ஈக்குவல் வெல்லம் வேணாலும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். இதுக்கு வந்து நெய் அதிகமாக பிடிக்காது, கொஞ்சம் தான் பிடிக்கும். முந்திரி, திராட்சை, இதோட மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக வெறும் ஏலக்காய் தூள் மட்டும் போடலை. ஏலக்காய் தூளோட பட்டத்தூள், நட்மேக், ஜாதிக்காய் தூள். பேசிக்காக வந்து நம்ம தேவையான இன்கிரீடியன்ஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சரிங்களா. ஸோ ஓகே, இப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்றைக்கி ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் வந்து மேம் பண்ண போகிறாங்க. சரி மேம். ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து தேவையான நிறைய சத்துக்கள் இருக்குது. மில்லட்ஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. இப்போ நான் இதில் வந்து தண்ணி அளந்து வச்சிருக்கேன். இதோட வந்து இந்த வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன். இதில் வந்து நீங்கள் என்ன சொன்ன மாதிரி இதில் 4.5 போட்டிருக்கேன். இதில் 4.5 மடங்கு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆமாம், வெள்ளம் வந்து ஒரு இதுக்கு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். ஓகே, கிரேட். ஒரு சிலர் வந்து வெள்ளம் வந்து குறைவு வேணும்பாங்க, ஒரு சிலர் அதிகம் வேணும்பாங்க. இப்போ தண்ணி கொதி வந்துருச்சு, நான் இதை சேர்க்குறேன். ஓகே, இந்த மாவு எவ்வளோ இருக்கோ அந்த மாவுக்கு தகுந்த அளவுக்கு வெல்லம், எப்பவுமே அதுதான் கணக்கு. தண்ணிக்கு கணக்கு, தண்ணி வந்து இது குக்கிங்காக. ஓகே ஓகே. ஸோ இதில் வந்து 4.5 மடங்கு வந்து தண்ணி வச்சுருக்கீங்க. இந்த அளவுக்கு சத்து மாவு வச்சிருக்கணும், அதே அளவு வந்து வெல்லம் நீங்கள் ஆட் பண்ணணும் ரைட்டா. அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போடலாம், கொஞ்சம் கூடுதலாக போடலாம் நம்ம டேஸ்ட்டுக்காக. அந்த ஸ்வீட்னஸ் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த. ஆமாம், ஓகே கிரேட் மேம். இப்போ இந்த வெல்லம் வந்து இதில் வந்து கரையணும். ஓகே, கரைஞ்சி இதுக்கப்புறமா நம்ம இதை இறக்கி வச்சுட்டு நம்ம இந்த கடாயை வச்சுட்டு நம்ம இதை பண்ணிக்கலாம். பாகு மாதிரி வேண்டியதில்லை, ஜஸ்ட் கரைஞ்சா போகிறோம். சரி மேம். ஏன்னா அதோட சேர்ந்து நம்ம குக் ஆகும் இல்லைங்களா. இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃபைனாக இருக்கிறது தான், அதனால சீக்கிரமாக கரைஞ்சிடும். இந்த பர்டிகுலர் வெள்ளத்தில் வந்து மண்ணுகிட்ட எதுவுமே கிடையாது, அதனால நான் வந்து இதை வடிகட்டலை. ஓகே, இப்போ பாருங்க, இது போட்ட உடனே கரைஞ்சிருச்சு. ஓகே, இதை இறக்கி வச்சுட்டு இந்த கடாயை வச்சுக்கிறேன். இங்கே வச்சுருங்க. ஓ எஸ், தேங்க்யூ. ஓகே, இப்போ வச்சுருக்கோம். இங்கே நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க சார் இல்லை? எனக்கு வீட்டில் இருக்காரு, இருக்காரு. பிஸியா சார்? இல்லை, அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. நீங்கள் கண்டிப்பாக வந்து போதுமே சார் பார்த்து தான் போகணும். நான் இல்லை, இந்த என்னோட கிராண்ட் சன் இருக்கானா, அவன் கொஞ்சம் பிஸி பிஸியா அவனோட விளையாடிட்டு இருக்காங்க சொல்லிடுறேன். ஓகே ஓகே, இப்போ இதில் வந்து நான் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். சரி மேம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தீனா, நீங்க என்ன பத்தி சொன்னீங்க, ஆனா நான் வந்து உங்களுடைய ஃபேன். ஐயோ, நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப நன்றி சார். ஜீ தமிழ்ல பாக்குற பேருமே உங்களுடைய அந்த ஸ்பீடு, உங்களுடைய அந்த ஸ்டைல், நீங்க வந்து அது ரொம்ப குவிக்கா பண்ணிடுவீங்க எதை எடுத்தாலும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த நெய்யில வந்து ஒரு கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த முந்திரி சேர்த்துக்கிறேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இன்னொன்று தாளிக்கிறதுக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வறுத்து நம்ம எடுத்துட்டு இதுலேயே நம்ம இந்த மாவை வந்து வறுத்துக்கலாம். ஆல்ரெடி அந்த மாவு கொஞ்சம் வறுத்த மாவு தான், கொஞ்சம் நல்ல மணம் இருக்கு, அதனால நம்ம ஒரு தடவை நெய்யில் வறுக்கிறப்ப இது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஸோ முந்திரி நல்லா பொன்னிறத்தில் நல்லா வறுத்துருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பொன்னிறத்தில் வறுக்கும் போது வந்து உங்களுக்கு வறுத்த பிறகு காஞ்ச திராட்சையும் இதில் போட்டு எடுத்துருமா? யா. ஓகே, இப்போ திராட்சை சேர்த்துறேன். சரிம்மா. இதில் வேற என்ன பருப்புனா ஆட் பண்ணலாமா? ஆ, ஆல்மண்ட்ஸ் போட்டுக்கலாம். ஆல்மண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். நான் இதுலேயே வந்து இன்னும் நிறைய வித்தியாசப்படுத்தி பண்ணுவேன். அப்படி அயன் ரிச்சாக பண்ணணும் அப்படின்னாக்க? கவனமாக கவனிங்க மேம், இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஃபர்மேஷன் நமக்கு எதிர் பண்ணுறோம். அயன் ரிச்சாக பண்ணணுங்கிறப்ப பெருச்சம்பழம் ஆட் பண்ணிக்குவேன். ஓகே ஓகே, பேரிச்சம்பழம் ஆட் பண்ணுறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெள்ளத்தையும் சர்க்கரையோ நம்ம குறைச்சிக்கணும். ஓகே ஓகே, பேரிச்சம்பழம் ஆட் பண்ணும்போது அந்த வெள்ளத்தை நம்ம கம்மி பண்ணி குறைச்சிக்கணும். சரி. ஓகே, இப்போ இதில் என்ன கொஞ்சம் ஓகே இந்த நெய் இருக்கு இல்லையா, இதுலேயே இதை சேர்த்துட்டேன். சரி. ஓகே,
இப்போ அந்த வறுத்த அந்த முந்திரியும் திராட்சை இதுலேயும் வந்து நெய்யில் வந்து இப்போ வந்து சத்துமாவும் மேம் ஆட் பண்ணிடுறேன். இப்போ திருப்பி நம்ம வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணுறோம் ரைட்டா? ஆமாம். ஓகே, அந்த நெய்யோட சிறப்பு இன்னும் கொஞ்சம் நல்ல மனம் இருக்கும். ஓகே, நல்ல ஃப்ளேவர் இப்போ எனக்கு வருது. இப்போ எனக்கு அந்த லைட்டாக அந்த நெய்யில் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கு. இந்த ஹல்வா பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும். இப்போ இது பாருங்கள், ஒரு மாதிரி நல்லா அந்த நெய்யோட சேர்ந்துருச்சு, சரி, ஒரு நல்ல மனம் வந்துடுது இல்லையா. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த கரைசலை ஊற்றிக்கலாம். ஓகே, அதை ஊற்றுறீங்களா? சரி சார். ஆ, அப்படியே கிராஜுவலாக நீங்கள் ஊற்றிட்டே இருங்க, நான் கலந்துட்டே இருக்கேன். இப்போ மேம் வந்து அந்த சத்துமாவை வந்து இருக்கிற நெய்யில் வந்து நல்லா லைட்டாக சாட்டே பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஆல்ரெடி நாட்டு சர்க்கரை வந்து நம்ம வந்து இந்த வாட்டரில் போட்டு நம்ம சிக் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த வாட்டரை இதில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஊற்றிட்டே வாங்க, நான் கலந்துட்டே இருக்கேன். சேம் லைக் நம்ம வீட்டில் போய் கேசரிக்கு மிக்ஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஆட் பண்ணுமா தண்ணி? நீங்கள் கிராஜுவலாக ஊற்றிட்டே வாங்க, அதை கலந்துக்கிட்டே வரேன். ஓகே, ஸோ இப்போ அந்த சத்து மாவு நெய் ப்ளஸ் வந்து அந்த வெள்ளத்தையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆமாம், இதை நம்ம கொஞ்சம் கலந்து விட்டே இருந்தாக்கா அது வந்து நல்லா டிசால்வ் ஆகிடும். பிஸ்கன் யூஸ் பண்ண மாட்டேது இருக்கா இல்லை அப்படியே மிக்ஸ் ஆகிடுமா? இல்லை அப்படியே ஆகிடும். சரி, ஓகே மேம். நம்ம நெய் போட்டு வறுத்திருக்கோம் இல்லையா, அந்த நெய்யோட கலந்ததானே கொஞ்சம் அப்படி இருக்கு, நம்ம கலக்க 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 லைட்டாக திக் ஆகுது, திக் ஆகும், அதே நேரம் அது இதாகிடும். இதுலேயே வந்து வேரியேஷன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோகோ பவுடர் போட்டுன்னா நம்ம சாக்லேட் ஹல்வான்னு சொல்லலாம். சின்ன குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து சாக்லேட்டை நாங்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேட்ஸும் சாக்லேட்டும் போட்டிங்கன்னா கூட, ஆல்மண்ட் போட்டிங்கன்னாக்கா அது ஒரு வித்தியாசம் கிடைக்கும். இப்போ சத்து மாவை வந்து கஞ்சி மாதிரி கொடுத்தாக்க நிறைய குழந்தைங்க சாப்பிட்றது இல்லை இல்லையா, அதனால வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் வீட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேம் சொல்கிற மாதிரி அந்த பேரிச்சம்பழம் நீங்கள் ஆட் பண்ணலாம். இந்த பேரிச்சம்பழம் ஆட் பண்ணும்போது வெள்ளத்தை கம்மி பண்ணி யூஸ் பண்ணலாம். அது இல்லாமல் இதில் வந்து நட்ஸ் வந்து நீங்கள் ஆல்மண்ட் போடலாம். இந்த மஸ்மெலன் சீட்ஸ் சொல்லுவாங்களே, அதாவது வெள்ளரி அந்த மெலன் சீட்ஸ் போடலாம். அது தமிழில் என்ன சொல்லுவாங்க, அது வெள்ளரி விதை இருக்கு, வெள்ளரி விதை பிளஸ் அது இல்லாம இன்னொரு பூசணி விதை இருக்கு, தர்பூசணி விதை, பூசணி விதை இருக்கு, மஸ்மெலன், ஆமா பூசணி விதை இருக்கு. இதே நம்ம வந்து சத்துமாவு லட்டு மாதிரி பிடிச்சோம்னு வச்சுக்கோங்களே, அந்த மாதிரி எல்லாமே போடலாம். ஓகே, கிரேட், கிரேட், லாட்டு மாதிரி பண்ணலாம். ஓகே, சுத்திக்கா சூப்பரா ரெடியா இருக்கு. இது அப்படியே குடிக்கலாம் நினைக்கிறேன், சத்துமாவு வெள்ளத்தோட போட்டு. இல்ல, சத்துமாவு வந்து நம்ம இது மாதிரி கூட பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து இந்த பொடி வகைகள் எல்லாம் சேர்த்துக்கலாமா? ஓகே, என்னென்ன ஆட் பண்ணணும் ஆட் பண்ணலாமா? ஆ, நட்மேக் எல்லாத்தையும் போடணுமா? போடுங்க, அவ்வளோ போட்டால் நல்லா இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நான் வந்து நட்மேக் ஆட் பண்ணுறேன், அதாவது ஜாதிக்காய் தூள் வந்து இப்போ இதில் ஆட் பண்ணுறோம். ஓகே, போடுறேன். இந்த ஜாதிக்காய் தூள் வந்து ஃப்ளேவருக்காகவா? ஆமாம், அது ஒரு தனி மனத்தை கொடுக்கும். ஓகே, சேம் அளவு வந்து ஏலக்காய் பவுடரு, யா ஏலக்காய் பவுடர் இதில் ஆட் பண்ணுறோம். ஓகே, ஏலக்காய் தூள் ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பட்டை பவுடர், ஏலக்காயோட கொஞ்சம் கம்மி ஆட் பண்ணுறோம் ரைட்டா? ஓகே, எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 1 teaspoon வர மாதிரி இருந்தா போதும். ஓகே, அந்த பட்டை பவுடர் போட்டு அந்த ஃப்ளேவர்ஸ் வருது பார்த்தீங்களா, அந்த ஏலக்காயோட அதிகமான ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் அந்த பட்டை பவுடர். ஸோ அந்த பட்டை பவுடர் ஆட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இதேமாரி சேம் ரெசிபி ஃபாலோ பண்ணுங்கள். அதனால தான் இன்றைக்கி ஷெஃப் தீனா கிச்சன், அதாவது ஷெஃப் தீனா யூடியூப் சேனல் வந்து இந்த மாதிரி ட்ரெடிஷ்னலாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிபியெல்லாம் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணலாமா? யா ப்ளீஸ். நல்ல வாசனை வந்து பாருங்க. எப்பவுமே நம்ம எந்த ஸ்வீட் பண்ணாலும் நம்ம ஃபினிஷ் ஆகிற நேரத்தில் ஒரு நல்ல மனம் கிடைக்கும். ஜாதிக்காய், அந்த ஏலக்காய், அதுக்கப்புறம் அந்த பட்டையோட அந்த ஃப்ளேவர், நெய்யோட ஃப்ளேவர்லாம் டுகெதர் சாப்பிடும்போது பார்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்கு. இதை ஆஃப் பண்ணிடுறேன். அப்புறம் அந்த முந்திரி திராட்சை போட்டுடலாமா? ஓகே, கொஞ்சம் போட்டுடுங்க, மீதியை வந்து டெக்கரேஷன் வச்சுக்கலாமா? ஓகே, இப்போ மேலே ஆட் பண்ணவா? ஓகே, சூப்பர். இப்போ காஞ்ச முந்திரி, அதுக்கப்புறம் வந்து வறுத்த முந்திரி பருப்பும் ஆட் பண்ணியிருக்கோம். முந்திரியும் திராட்சை, முந்திரியும் திராட்சை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை வந்து நம்ம இப்போ வந்து ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, இந்த போர்டில் வச்சுக்கலாமா இல்லை இதில் வச்சுக்கலாமா? ஓகே, ஸோ பேசிக்காக வந்து மேம் வந்து இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த சத்துமா அல்வா பண்ணியிருக்காங்க. அந்த சத்துமா அல்வாவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சத்துமாவு எந்த அளவு இருக்கோ அதே அளவு வந்து வெள்ளமும் வச்சுருக்காங்க. ஆனால் தண்ணி வந்து சத்துமாவோட வந்து இந்த கப்பில் வந்து 4.5 மடங்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக வெள்ளத்தை போட்டு பாயில் பண்ணி தண்ணியாக வச்சாச்சு. அதுக்கு பிறகு வந்து நெய்யில்
திராட்சை முந்திரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சத்துமாவை திருப்பி அதை குக் பண்ணிட்டு அந்த வெள்ளம் தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணி திருப்பி நல்லா குக் பண்ணுறோம். குக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து கொஞ்சம் கீ ஆட் பண்ணி முந்திரி பருப்பும் திராட்சை பருப்பும் ஆட் பண்ணால் ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ரெடியாக இருக்கு. ரைட்டா மேம்? ஆமாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக கரண்டியில் உழுந்து அப்படியே நிற்கும் பாருங்க, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்தோம்னாக்கா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சூப்பரான ஒரு ரெசிபி ரெடியாக இருக்குது, அதாவது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுவாங்க. எல்லாருமே வந்து அல்வா வீட்டில் பண்ணுறீங்கன்னா அந்த அல்வா ப்ரிப்ரேஷன் வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஈஸியான ப்ரிப்ரேஷன் ஒரு ஹெல்த்தியான ப்ரிப்ரேஷன் கொடுத்துருக்காங்க மேம். சூப்பர் மேம். இப்போ எடுத்து சர்வ் பண்ணலாமா? ஓகே, நான் பிடிக்கலாமா? மீதி அந்த முந்திரி திராட்சை மேல அலங்கரிச்சு இல்லாமா? ஓகே ஓகே. நீங்க வந்து நீங்க ஹோட்டல்ல பண்றதுக்கும் தீனாவை கூப்பிடுங்க. ஓகே தீனா, இப்ப நீங்க ஹோட்டல்ல குக் பண்றதுக்கும் ஓகே வீட்ல குக் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் மேம்? ஆக்சுவலா அதான் முக்கியமான விஷயம் என்ன, ஹோட்டல்ல குக் பண்றது பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல்ல பண்ணா பல்க் குவாண்டிட்டி. ஓகே. ஆமாம், எப்பவுமே வந்து அந்த பல்க் குவான்டிட்டி பண்ணுறது வந்து நம்ம வீட்டில் பண்ணது 1/2 kg, 200g, 300g பண்ணுவாங்க, ஆனால் ஹோட்டலில் பண்ணும்போது பல்காக ஒரு 10 kg, 20 kg, 40 kg, குறைஞ்சபட்சம் 10 kg ஹை ஃப்ளேம், அதெல்லாம் நம்ம வீட்டில் பண்ணது ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணாங்க. ஸோ அதனால தான் எப்பவுமே ஹோம் ஸ்டைல் ப்ரிப்பரேஷன் பெஸ்ட்னு சொல்கிறாங்க. உங்களை மாதிரி வந்து ஹவுஸ் மேக்கிங் வந்து இந்த மாதிரி சூப்பரான ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அதனால தான் பெஸ்ட்டான ஒரு ரெசிபி வருது. இன்றைக்கி மேம் வந்து நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளோட யூடியூப் சேனல் சக்தினா கிச்சனில் வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு அல்வா பண்ணியிருக்காங்க, அதாவது சத்து மாவு அல்வா. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏன்னா இந்தளவுக்கு ஒரு ஈஸியான ரெசிபி ஒரு சூப்பரான மெத்தடில் பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் பண்ணுவோம் வித் யுவர் பர்மிஷன் ட்ரை பண்ணுறேன். சூப்பர். ஸ்வீட் சரியாக இருக்கா? கரெக்டாக இருக்கும் மேம், ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அந்த ஸ்வீட் வந்து கரெக்டான அளவு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு சாப்பிடும் போது அந்த நட்மேக் போட்டிங்களா ஜாதிக்காய், அந்த ஜாதிக்காய் பட்டையோட பவுடர், அது மட்டும் இல்லாம அந்த இலக்கா பவுடர், அந்த ஃபிளேவரும் சேர்த்து வருது. நார்மலா வந்து நம்ம அல்வா சாப்பிடும் போது அந்த இனிப்பு தன்மையும் நெய் தன்மையும் மட்டும்தான் இருக்கும், ஆனா இதுல வந்து அந்த ஜாதிக்காயோட அந்த டேஸ்ட் சாப்பிடும்போது சூப்பரா வந்திருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆமா, சூப்பர், எக்ஸலன்ட். தேங்க்யூ சோ மச், ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து நம்ம மேம் வீட்டில் வந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ணியிருக்கோம், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி இன்னைக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு சொல்லுங்க, இதோட ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, தேங்க்யூ தீனா. தேங்க்யூ மேம். நான் உங்கள் மல்லிகா பத்ரிநாத். செஃப் தீனாஸ் கிச்சன் அப்படின்ற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். செஃப் தீனாவிற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன். அவருடைய ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப வித்தியாசமாக செய்வார். அவருடைய அசைவத்தில் செய்கிற பல செய்முறை குறிப்புகளை நம்ம சைவத்திலையும் செஞ்சு பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் அவரை யூடியூப்பில் பார்க்கலாம். செஃப் தீனாஸ் கிச்சன் அப்படிங்கிற சைட்டில் போங்க, நிறைய ரெசிபிஸ் நீங்கள் கற்றுக்கலாம். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் பயனடைவாங்க.